Indra, here service is practice. Rocket train, living safety. Duty Rangu, satellite delay. Winning a delay with Kirkrangu. In the bigger period, Bulaga Sagar. Yakbun, Russia, Mupal played a satellite, but to them, winning a delay in people. Indian Idol, Indian Idol will be done again. செய்துள்ள இந்த சாதனை உலக அரங்கில் அனைத்து நாடுகளும் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்திய நாடு முதன்மையில் நிற்கிறது என்பதை இது காட்டுகிறது. ஆகவே நம் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2013 அக்டோபர் மாதம் இது போன்ற மிகப்பெரிய சாதனையை இந்திய விஞ்ஞானிகள் நிகழ்த்தி காட்டினார்கள். செவ்வாய் கிரகத்திற்கு சேட்டலைட்டை அனுப்புவது என்று முடிவு செய்து அப்பொழுது நான் அமைச்சராக இருந்த பொழுது அந்த நிகழ்வு நடைபெற்றது. அது ஒரு வருடம் கழித்து 2014 அக்டோபரில் செவ்வாய் கிரகத்தில் சேட்டலைட் நிலைநிறுத்தப்பட்டது. அது ஒரு வருட காலம்தான் அவருடைய அந்த கேமராக்கள் செயல்படும் என்று கூறியது. அதை மாற்றி இப்பொழுது தொடர்ந்து 3 வருடங்களாக அந்த கேமராக்கள் எல்லாம் படங்களை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் 3 முறை 4 முறை செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டுகளை ஏவி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பல முறை முயற்சி செய்தார்கள். ஆனால் இந்திய விஞ்ஞானிகள் ஒரே சமயத்திலேயே மிகப்பெரிய சாதனை அப்போது படைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கிரைஜானிக் என்ஜின் என்ற ரஷ்யாவிடமிருந்து நாம் பெற்று ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளை பொருத்துவதற்காக அது பயன்படுத்தப்பட்டது. ரஷ்யா நமக்கு கொடுக்க மாட்டோம் என்று தடை விதித்தன் காரணமாக நம் விஞ்ஞானிகளே ஆராய்ச்சி செய்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுக்கு தேவையான கிரைஜானிக் என்ஜின்களை அவர்களே தயார் செய்து இப்பொழுது ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளில் நம்முடைய என்ஜின்கள் கிரைஜானிக் என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்படுகின்றன. இது போன்ற பல சாதனைகள் நம்முடைய விஞ்ஞானிகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் பல ஆண்டு காலம்